பெயர் மல்லையசாமி, வயசு 62, ஆரஸ்வரம் கிழக்கு சம்பந்தம் வீதி இல கோல்டன் சன் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவன ஏற்றுமதி நிறுவனம் நடத்திட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கணபதி இம்பாக்ஸ் என்ற ஏற்றுமதி நிறுவனம் நடத்திட்டு வந்துட்டுருக்கிறேன். இது வரைக்குமே இந்த இடத்துல நான் வரும்போது முன்னாடியே 1000 ஸ்கொயர் ஃபீட் மெட்ராஸ் ஆர்சியோட பழைய பில்டிங் இருந்தது, அதுக்கு பின்னாடி காலி இடமாக இருந்தது. அப்புறம் எனக்கும் இடத்து லேண்ட் ஓனர் ஜெகநாதன் என்பவருக்கும் ஒரு வாய்மொழி ஒப்பந்தப்படி மேலையும் கிளையும் கிட்டத்தட்ட ஒரு 9000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் என்னுடைய சொந்த செலவில் கட்டினேன். என்னுடைய வியாபார இதுக்காக கட்டின பிறகு அதை வந்து 25 வருஷமாக நான் வாடகை சரியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் 2018 அவருக்கும் எனக்கு சில கருத்து வேறுகள் ஏற்பட்டதுனால நான் இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு என்னுடைய பணத்தை கேட்டபோது அவர் பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஸோ அது சம்மந்தமாக நான் நீதிமன்றத்தை அணுகினேன். அதனுடைய கேஸ் நம்பர் வந்து 1284/2018 கேஸ் நிலுவையில் இருக்குது. இதனுடைய தொடர்ச்சியாக 6/1/2022 அன்னைக்கு சில அடியாட்களுடன் ஜெகநாதன் நைட்டு நாங்கள் வீட்டுக்கு போன பிறகு உள்ளே வந்து நுழைஞ்சு தற்காலிகமாக முன்னாடி இருக்கிற கார் ஷெட்டில் கூடாரம் அனுப்பிச்சு இது 7 மாதமாக தங்கிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமாக பல முறை சிஎம் செல்லுக்கும் மற்ற எல்லா மீடியா நல்ல எல்லா இதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே நடவடிக்கை எடுக்காமல் நிலுவையில் இருந்துட்டு வந்திருந்தது. மறுபடியும் இப்போ புதுசாக வந்திருக்கிற நம்ம கமிஷனர் ஐயா கிட்ட கடந்த 10 நாளாக 3 தடவை போய் அவரை பார்த்து என்னுடைய நிலைமையும் என்னுடைய சூழ்நிலையும் பார்த்து அவர்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, நேற்று அதனுடைய தொடர்ச்சியாக அவர் வந்து என்னுடைய ரெக்கார்டெல்லாம் பார்த்துட்டு சரியாக இருக்கிறதுனால அவர் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி நேற்று நைட்டு எஃப்ஐஆர் போட்டு முன்னாடி நிறுத்தின்ற 2-வீலர் வண்டி கிட்டத்தட்ட 20-25 வண்டி இருந்தது அதெல்லாம் காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. மேற்கொண்டு இன்னும் சில கூடாரம் சின்ன சில நபர்கள் உள்ளே தங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். மேலும் இந்த 2018 நான் போட்ட கேஸு கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதோ, எனக்கு வர வேண்டிய பணத்துக்கு பாக்கி இருக்கிற பணத்துக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு வருதோ அதன்படி நான் ஏற்று நடந்துக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த மீடியாவுக்கு இதன் மூலம் தெரிவிக்கிறேன். 1284/2018 கேஸில் நான் வந்து 3.5 கோடி ரூபா என்னுடைய நிலுவைத் தொகையை கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய வரவு செலவில் ஒரு 50 லட்சம் அளவுக்கு அவங்க திருப்பி கொடுத்துருக்குறாங்க. மிகுதி பணத்துக்கு வரணும்னு சொல்லி நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன்.